நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஓவரா ஹேர் ஃபால் இருக்கிறப்போ நான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணா என்னோட வச்சிருக்க எக்ஸ்டென்ஷன் ஹேரும் ஃபால் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ரிப்ளை என்ன அப்படின்னா, இப்போ த்ரீ வெரைட்டிஸ் இன் த சென்ஸ் த்ரீ வேரியேஷன்ஸ்ல நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேர் ஷெட்டிங், செகண்ட் ஒன் ஹேர் ஃபால், தேர்ட் ஒன் ஹேர் பிரேக்கேஜ். இப்போ ஹேர் ஷெட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் டெய்லி இருக்கதா செய்யும். இந்த சென்ஸ் ஒரு 50 100 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஹேர் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயமா நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால். ஸோ மோர் தென் 100 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஹேர் ஒருத்தருக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா, அவங்க ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷனுக்கு போகணும். மேபி ஒரு டாக்டர், இல்லை எந்த ரீசன்னால வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, இந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சொல்யூஷனுக்கு போயிட்டு தான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பிரேக்கேஜ். இப்போ ரூட்ல இருந்து ஹேர் ஃபால் ஆகாது, பட் நடுவுல இருந்து பிரேக் ஆகும். இந்த சென்ஸ் ஸ்பிளிட் என்ஸ் சொல்லலாம், ஒரு ட்ரைனஸ் டேமேஜ் இப்படிலாம் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சென்ஸ் ஷாம்பு ஆகட்டும், கண்டிஷனர் ஆகட்டும், சீரம், இந்த மாதிரி ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைனஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த த்ரீ வேரியேஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபால் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹேர் ஷெட்டிங். இப்போ ஹேர் ஷெட்டிங்கான பிக் வந்து நாங்கள் கீழே ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஜென்ரல் அண்ட் நேச்சுரல். ஸோ இந்த மாதிரியான பீப்புள் நீங்கள் கட்டாயமாக ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் லாஸ். இப்போ நெக்ஸ்ட் கீழே ரன் ஆகிற பிக் வந்து ஹேர் லாஸ்க்கான பிக். இப்போ உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஒரு கன்சல்டேஷன், ஒரு என்ன ரீசனுக்காக இவ்வளோ ஹேர் லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சொல்யூஷனோட தான் நீங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆர் டேமேஜ். இந்த மாதிரி பீப்புள் கரெக்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா everything will be fine. So இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்களா சொல்லல, ஒரு ட்ரைக்காலஜிஸ்ட் அட்வைஸ் மூலமா தான் நாங்க இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். இன்னும் மோர் டீடைல்ஸோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.